என்ன ரோஸ்ட்? ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆகிருக்கிறது, இரும்புத்திரை அப்படிங்கிற படம். என்ன டைட்டில் மட்டும் வேற வச்சிருக்காங்க, சக்ரா அப்படிங்கிற பெயர்ல வந்திருக்கிறது. இந்த தெலுங்கு படம்னா தமிழ்ல வர்றப்ப ரஜினி அதிரடி மன்னன், இவன் பேர ஆளு, தில்ல இருந்தா மோது, இவனுக்கு ஆளே இல்லை, வாயில பூலே இல்லை, இப்படி டைட்டில் வைப்பானுங்க. அந்த மாதிரி வந்து படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்றப்ப இரும்புத்திரை படத்தை சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரீலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, படத்துல வந்து அர்ஜுனோட சீன்ஸ் எதுவுமே இல்லை. அது ஏன் தெரியுமா? தெலுங்கு ஆடியன்ஸ் எப்பவுமே கொஞ்சம் கவர்ச்சி எதிர்பார்ப்பாங்க. அவர்களுக்காக சில காட்சிகள் மாற்றப்பட்டு சென்னையில் பல்வேறு இடங்களில் கொள்ளை நடக்கிறது. 49 வீடுகளில் 49 நம்ம நடச்சிட்டு இருப்போம், அப்பதான் தெரியும் 50 வீடு இருக்கு அப்படிங்கிறது. எப்படி கவர்மெண்ட் பெட்ரோல் விலையை ரவுண்ட் ஆஃப் பண்ணுச்சோ அந்த மாதிரி விஷால் வந்து இல்லை கொள்ளை நடந்தது 50 வீடுன்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்றாரு. விஷால் இல்ல வில்லச்சி, அந்த வில்லச்சி பண்றா. ஆரம்பத்திலே பார்த்தோம்னா நம்ம ஜியோட வீட்டுல கொள்ளை நடக்கிற மாதிரி தான் ஒரு சீன் ஆரம்பிச்சு. ஆமா, அவர் எங்கேயோ பாத்துருக்கேன் எங்கேயோ பாத்துருக்கேன்னு நினைச்சா டிவில எல்லாம் வந்துகிட்டு இருப்பாரு, அப்பப்ப நியூஸ்ல வருவாப்ல. ஆனா பிரஸ் மீட் எதுலயும் இருக்க மாட்டே இருக்கும். இப்படி 50 இடத்துல கொள்ளை நடந்தவனா நம்ம கமிஷனர் வந்து சென்னை கமிஷனர் ஸ்தம்பிச்சிடுறாரு. அவரை வந்து காட்டும் போதே நமக்கு அந்த ஃபீல் வைப் வந்து வந்துருது. அவரை பார்க்கும் போது அவர் ட்ரெஸ் போடுற அப்படியே லூசா தொல்ல தொல்ல தொல்லன்னு கழுத்துல ஒரு ஸ்கார்ஃப்லாம் போட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலோடவே வராரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அவரோட அந்த ஸ்வாக் தான். அதுக்கேற்ற மாதிரி அவரோட வாய்ஸும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. டப்பிங் கொடுத்துருக்காங்க. யார் தெரியுமா அது? கண்ணா லட்டுத்துன ஆசையால பவர் ஸ்டாருடைய அப்பா வருவாரு. டாக்டர் கிட்டே போய் செல்லக்கூடாது, அண்ணா டாக்டர் போய் செல்லலாம். சோ இப்படி சென்னையை ஸ்தம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சென்னையில இருக்கிற அத்தனை இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. ஆனா ஒரு ஆளுங்க இல்ல, அது வந்து அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்க எங்க காயத்ரி எங்க? ஒரு கிளாமர் எலிமெண்டே இல்ல இந்த கூட்டத்துல. எப்படி நான் வந்து பேசுறது? அதான் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ரோபோ சங்கர். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு அசாத்தியமான நடிகர், அசாத்தியமான நடிகர். நான் சமீப காலங்களில் சொல்றேன், தமிழ்ல ஒன் ஆஃப் தி வெரி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ். காமெடி போயிட்டு இருக்குது. ஆமா, சீரியஸா பேசிட்டு இருக்காங்க, ஜோக்ஸ் பொறுப்பு இல்லாம. இந்த காயத்ரி எனப்படுகிற சர்தார் சீனாத் எனப்படுகிற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் பிலிஸ் கையில் கண் எடுத்து, அதாவது தர்பார் படத்தில் இருந்த அந்த பேர் என்ன, அருணாச்சலம் தானே, அருணாச்சலத்தின் ஒரு பெண் வடிவமாகவே காட்சியளிக்கிறாள் நம்மளுடைய காயத்ரி. சோ இந்த 49 இடத்துல ராபரி நடந்த கேஸை வந்து நீதான் ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து அந்த கேஸை வந்து காயத்ரியிடம் ஒப்படைக்கிறார். இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கா காயத்ரி. அப்பதான் அருகில் இருக்கக்கூடிய ரோபோ சங்கர், நீங்க வந்து ஏன் இவ்வளவு குழப்பம் அடைகிறீங்க? 49 கிடையாது, +1. சந்துருவோட வீட்டுல பல பொருட்கள் இருக்கு, நகை, பணம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. அதுதான் வந்து நம்ம சுபாஷின் பாட்டி. அது கிடையாது, சக்ரா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கிடையாது, அந்த பாட்டியுடைய மூக்குத்தி. அந்த வில்லன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போறாங்க. அப்ப இந்த பாட்டி வந்து அந்த சக்கரம் எடுக்கிறப்ப, தம்பி அதை மட்டும் கொடுத்துருப்பா, இந்த இதை வச்சு திருகாணிய கழனின வரப்போகுது. அவ்வளவு அவசரம் இல்லையா? ஆனா வில்லன் அதை பார்த்துட்டு, ஒரு 5 கிராம் இருக்குமா, இதை என் கையில கொடுக்குறேன், இதை கொடுத்துட்டு நீ வந்து அவ்வளவு பெரிய சக்கரவை இங்க வச்சுட்டு போங்கிற. 49 வீட்டுல திருடி இருக்கேன், எங்கேயுமே வந்து ரத்தக்காவை வாங்கவே இல்லை, நீயே மூக்குத்தி அறுத்து உன்னைய ரத்தக்காவை வாங்கவே காமிச்சுக்கிட்டு நீ அப்படின்னு சொல்லி அது ஒரு அவசகுணம் கிரியேட் பண்ணவும் அந்த ரெண்டு கொள்ளையர்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இது வேற விட்டுருந்தாங்கன்னா நார்மலா போயிருவாங்க, பாய் அப்படின்னு தான் போயிருப்பாங்க. இவ தேவையில்லாம ரத்தத்தை காட்டவும் அவனுக்கு வெறி வந்துருச்சு. இங்க இந்த பக்கம் காயத்ரி என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்க, நம்ம கிளம்பிட்டான் என்ன, 49 வீட்டில் பிரச்சனை நடந்ததை பற்றி கிளம்பி வந்திருக்கான்னு நினைக்கிறியா? அந்த ஒரு வீட்டில் அந்த கிளம்பி மூக்கப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் போட்டுருக்கு, அதற்காக வந்திருக்கான் சந்துரு. உன்னை எவன் நீ மூக்கத்தை பிச்சு கொடுக்க சொன்னேன், இப்போ நீ தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேன், இதுக்கு எவன் வந்து காசு அழுகிறது? தொலைஞ்சது நகையோடு போயிருக்கும், நீயா போய் வாலண்டியராக பர்ஃபார்ம் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்து அந்த செலவை யாரை பார்க்கறது? ஸோ இப்படி இந்த கொள்ளை விஷயத்தில் காயத்ரியோட ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம சந்துரு வந்து கூட வந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் வரும்போதே அவளுக்குள்ள ஒரு புன் சிரிப்பு. ஏன் அந்த சிரிப்புக்கான காரணம் என்ன? ஏன்னா ரெண்டு பேரும் முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா அவங்க சித்தப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டு. சித்தப்பா யாரு? சித்தப்பா வந்து மனோபாலம்,
நம்மளுடைய மனோபால ஒரு அருமையான பர்ஃபார்மர், இன்னொரு கிளாசியான பர்ஃபார்மர். அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மர் மனோபால தான் சித்தப்பா வர்றாரு. வந்துட்டு அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அநாயகமா இருக்கு, படத்திற்கு வெளியும் சரி படத்திற்குள்ளேயும் சரி அநாயகமா இருக்காரு. இந்த அனாயன்ஸை தாங்க முடியாம சந்திரன் என்ன பண்ணீங்கன்னா புலையர்னு அந்த சக்கரவ பத்தி அதை நக்கல் பண்ணிடுறாரு. மக்களின் குரலா இந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காரு நம்மளுடைய சந்திரு. இப்படி தன்னுடைய சித்தப்பாவை அடிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் காயத்ரிக்கு அப்படியே கொதிச்செழுந்துறாங்க. அப்படியே நியாயமா அவன் அடி வாங்க வேண்டியவன்தான். பிராங்ஸ்டர் ராகுல் மாதிரி மக்களை இரிட்டேட் பண்ணணும்னே அவன் பண்ணிட்டு இருக்கான். அவனை இந்த இடத்துல சந்திரு அடிச்சதுக்கு நான் முழு மனசு ஆதரவு தெரிவிக்கிறேன். இப்படி இந்த திருட்டு சம்பவத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பேப்பர் போடுறவன், தனிக்கேட் போடுறவன், பால் பாக்கெட் போடுறவன், வேற யாரெல்லாம் அடிச்சா ஆளே வரமாட்டாங்களோ அவன் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்கிற கூட இல்லை செல்லுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சுட்டு பற பற விடுகிற பற பற வாழ்த்துக்கள் காயத்ரி. இப்படி இந்த கேஸ்ல வந்து நம்ம யாரையும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. பேப்பர் போடுறவங்க அடிச்சாச்சு, தண்ணி கேன் போடுறவங்க அடிச்சாச்சு, பால் பாக்கெட் போடுறவங்க அடிச்சாச்சு, காய்கறி விற்கிறம்மாவை அடிச்சாச்சு, வீட்டுக்கு வேலைக்கு போற மாப் போடுற பொம்பளையும் அடிச்சாச்சு. பிளம்பர் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் அடிவாங்க மிஸ் ஆனவங்களில் கூப்பிடுறாங்க. அப்படி வரும்போது தான் அந்த நிறுவனம் வந்து கிடைக்குது, டயல் ஃபார் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுறாங்க, யார் யார் வீட்டிலலாம் திருட்டு போச்சோ அவங்களோட நம்பரை போட்டு இவங்களுக்கு சப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு அடிக்கிறாங்க. முதல்ல எடுத்த உடனே கஸ்டமர் நேம் வந்துருச்சு. அடுத்து அவர் சொல்லணும், சந்திரு சொல்லாம அந்த பொண்ணு என்ற அமுக்காது. அடுத்து சர்வீஸ் ஐடி, அடுத்து த நேம், அடுத்து த கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சொல்ல அந்த பொண்ணு என்ற அமுக்குது. திரும்பி பாக்கு, அமுக்குடியா திரும்பி என்ன பாக்குறேன். இப்படி ஒவ்வொரு தடவை என்ட்ரா அமுக்கும் பொழுதும் மாரிமுத்து மாரிமுத்து எப்படி எல்லா விஷயத்துக்குமே ஒரே ஆளை அனுப்புவீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரு கேள்வி கேட்கறாரு. அப்போ அந்த சந்திரு வந்து என்ன சொல்றாரு, மாரிமுத்து உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியவே இல்லை, போலீஸ் மொத்த படையும் எங்கே செல்கிறது? இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க எங்கே வேணாலும் போவாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், குவார்ட்டர்ஸாக இருக்கும் இல்லை குடிச்சியாக இருக்கும், அப்படியே கடக்கடான்னு உள்ளே போயிடலாம், பிரச்சனையே இல்லை. அது எனக்கு லாஜிக்கலாக கரெக்டாக இருந்தது. எனக்கு இதில் புரியாத விஷயம் என்னென்னா, நம்ம அடிக்கடி இவனுங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க நம்மளுடைய ஆடியன்ஸ் என்னது, நீ இப்போ எங்கேயாவது போய் கமெண்ட் போடுறீங்கன்னா என்ன பண்ணுவானுங்க, யோ மிலிட்ரி நீ என்னையா இங்க. போலீஸ்க்கான அதிகாரம் முழுக்க அங்கே இருக்கும்போது சந்திரு யோ மிலிட்ரி நீ என்னையா இங்க அப்படின்னு யாருமே கேட்கல. எல்லாருமே அப்படிங்களா ஜமா, சரிங்க ஜமா. இதில் சந்திருவை நம்ம திட்ட முடியாது, அவன் ஒரு சொசைட்டியோட ஒரு விக்டிமாக தான் நான் பார்க்குறேன். பொதுவாக இந்த பசங்களெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பெண் பேச வேண்டிய இடத்துல ஒரு பையன் பேசுகிறான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மேன்ஸ் பிளைனிங் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சந்திரு என்ன பண்ணுறான்னா மிலிட்ரிஸ் பிளைனிங் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல அவங்க கேட்குற கேள்வி போலீஸ்க்கானது, மிஸ்டர் சந்திரு அவங்க எடுக்கட்டும் நடவடிக்கை, அவங்கள வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் மிலிட்ரிஸ் பிளைனிங். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இந்த இடத்துல இருக்கு. இந்த பேப்பர் போடுறவன், பால் பாக்கெட் போடுறவன், இந்த வீட்டை கூட்டி போயிருக்கிற அம்மா, இவங்களெல்லாம் முடிச்சு மானாவாரியா ரப்பு 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 அப்படின்னு சொல்லி ரப்பிட்டு இருந்தா, அதே காயத்ரி தான் என்ன சொன்னா, மாரிமுத்து கூட்டிட்டு வாங்க என்ன, மாரிமுத்து கூட்டிட்டு வர சொன்னது இங்க மேட்டரே இல்ல. மேட்டர் தெரியுமா, தன்னுடைய சித்தப்பா மீது ஒரே ஒரு அறை விழுந்த உடனே மனுஷனே நீ எல்லாம் மனுஷனே வயசுல பெரியவர்கள் அவரு. அப்ப அவங்களெல்லாம் பார்த்தா வயசுல பெரியவங்க தெரியலடி முண்டை, அவங்க வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் கூட்டு வந்து ரொப்பு ரொப்புன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் அவளுக்கு பிரச்சனையே இல்லை, தன்னுடைய சித்தப்பாவும் ஒரு செல்லத்தட்டு தட்டிட்டான் நம்ம கண்ணத்துல, அதுவும் பேசின திமிர் பேச்சுக்காக, அது உடனே இவளுக்கு அஃபென்சிவா இருக்குது, குறுகுறுன்னு இருக்காடி. ஆனால் அந்த காயத்ரியால் மாரிமுத்துவை அடிக்க முடியவில்லை. மாரிமுத்து இல்லை என்பதுதான் நீங்க சோகமான ஒரு விஷயம். மாரிமுத்து ஒரு வேலை இருந்திருந்தான் வச்சுக்க, அவனையும் பேர் என்னன்னு கேட்கும்போது பல்ல புறம் தட்டியிருப்பான். இப்ப சொல்லுவோம் பேர் சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம், எவ்வளவு திமிர் இருக்கும், வாய்ப்புள்ள லட்டி விடுங்க, விட்டு பின்னாடி வழிய வழியடுங்க. உயிரோடு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆக்சுவலா ஆறுதலான விஷயமா இருந்தது. இருந்திருந்தால் அவ கண்ணில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரிஞ்சு கிடைச்சிருந்தான்னா அவனை பிடிச்சி செஞ்சிருக்கலாம். வீடு வேற ரொம்ப சின்னதா இருந்தது, யாருமே கேட்டு வந்திருக்க மாட்டாங்க, அவனை வச்சு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கலாம்ங்கிற ஒரு ஏக்கம் காயத்ரி கண்ணில் நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுது. என்ன பண்ணுறது, சரி வேற ஒரு மாரிமுத்து கிடைக்காமல போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவளும் தன்னை தானே தேடிருக்கிறான். இப்போ மாரிமுத்துவும் கிடைக்கல, யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி யோசிச்சு, யாரை போட்டு அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கமிஷனருக்கு ஒரு கால் வருது. இது நான் தான் சார் பண்ணேன், கண்டாவார சொல்லுங்க. கமிஷனர் பயந்துடுறாரு, என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியலையே. சந்திரு கால் வந்துருக்கு.
இப்போ பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், எதுனாலும் நீ எனக்கு தான் கூப்பிடணும், உன்னோட சுப்பீரியர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சந்திர உடனே பிளான் பண்ண ஆரம்பிச்சது. பிளான் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, டே கமிஷனா நீ என்ன தெரியுமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுக்க சொல்றாரு. பெரிய பிச்சை பெருமாள் இவங்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து கமிஷனரே எல்லாம் பண்ணுவாரு. பேட்டி கொடுத்துட்டு வந்து கமிஷனர் கேட்கறாரு, என்ன எதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் சொன்னேன் சொல்றத சே. இப்போ ஒரு கால் வரும், அந்த காலை திரும்ப அட்டன் பண்ணி பேசு. அதுதான் அது வந்து கேட்கறாரு, பண்ணட்டுமா பண்ணணுமா சுடை. இப்போ இந்த ஃபோன் கால் வந்து 30 seconds மேலே போகுது, இருந்தாலும் ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல, லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியல. உடனே வந்து அந்த வெள்ளச்சி இருக்கிறப்ப அவளே கொடுக்குறான், 001 00 லொக்கேஷன் வந்து பாரு கண்டுபிடிக்க. எனக்கு இதில் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹீரோவுக்கு என்னதான் வந்து கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி டெட் எண்டு வந்தாலுமே நீ ஒன்றும் கவலைப்படாதரா கட்டினா வா அம்மா கிட்ட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை அப்படி தூக்கி கொடுத்துட்டு நான் வந்து எல்லாம் தெளிவாக பண்ணுவேன். எனக்கு லைஃப்பில் எப்பவுமே ஒரு ஸ்பைஸ் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு த்ரில் வேணும், பேச்சு பிடுங்கி பேச்சு பேச வேண்டியது. அந்த லொக்கேஷனுக்கு போனோம்னா சந்திரு குறை அதிர்ச்சி, எல்லாம் கிராஷ் ஆகி கிடக்குது, ஒரு க்ளூவும் கிடைக்கல. அப்போ அங்கே இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்காரு, கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த வில்லன் கிடையாது வில்லச்சி, எப்படி அங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, அது ஒரு பெண்ணுடையது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. எப்படி 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 ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் வந்து அமினமேன் மதனண்ணா இதை பற்றி எதாவது சொல்லியிருக்காரா இல்லைன்னா நம்பமானேன். இவனுக்கெல்லாம் ஒரு க்ளூ கொடுத்தா வத்தாது, இன்னொரு க்ளூ சேர்த்தி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் அந்த ஏரியா பூரா கிறுக்கி வச்சிருக்கிற கிறுக்கு முண்டை எல்லா இடத்துலையும் 001 00 00 100. இப்படி இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சது வந்து ஒரு பெண் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு கமிஷனர் வந்து என்னது என்னது இதெல்லாம் இதை எப்படி நீ கண்டுபிடிக்க போறீங்க சந்திரபோஸ், எல்லாத்தையும் பண்ணது ஒரு சாதாரண பெண்ணா, சாதாரண பெண் நான் சொல்லவே இல்லை, ஒரு பெண் அப்படின்னு தான் சொன்னேன், ஒரு ஃபெமினிஸ்டாக மாறி விடுகிறார் நம்மளுடைய சந்திரு. இப்படி முற்போக்கு பேசிட்டு சுத்தினா ஹி கேன் கெட் லைட் அப்படிங்கிற ஒரு நினப்புல சுத்தக்கூடிய அந்த ஒரு சந்திருவை அந்த இடத்துல இவனுங்களை கூட நம்பிடலாம், சில பேர் இங்க இன்சல்ங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள கூட நம்ப முடியாது. ஓம்பு கூம்பு சரியா போச்சு. ஸோ இப்படி இந்த வில்லச்சி லீலா ஏன் வில்லச்சி ஆனான்னு ஒரு கதை இருக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்கு ஒரு கதை, ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து புதுப்பேட்டை. இப்போ இவ எதுக்கு இப்போ உட்காந்து செவரு பூரா கிரிக்கெட் இருக்கா 001 00? ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு செஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சின்ன வயசில், சின்ன வயசில் செஸ்ஸை சொல்லி கொடுக்குற, அதையும் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. ராணி தான் முக்கியம், ராணி இல்லைன்னா செஸ்ஸே கிடையாது. இது ஓகே, அது மேல் சாம்பியன்ஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா அந்த கேமை புறக்கணி, அதை விட்டுட்டு அந்த கேமோட ரூல்ஸை தப்பாக சொல்லித்தரா, இதனோட விளைவாக என்ன ஆகுது, லீலா வளரும் போதே மனச்சிதைவுக்குள்ளாகிறார். எல்லா பாஸ்வேர்டும் 001 00 வச்சுக்கொண்டு இப்படி தனக்கு செஸ் சொல்லி கொடுத்த அம்மா வந்து அவருடைய அப்பாவாலேயே கொல்லப்படுகிறார். அவங்க அம்மா செஸ் விளையாடும் போது இதே மாதிரி திமுத்தனமாக அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பெட்டிட்டு பேச்சு, ராணி தான்ட முக்கியம் பண்ணிப்பாயிட இரிட்டேட் ஆயிடுறான், டெய்லி தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணாடியில் ஏற்பட்ட ஒரு கல்லடி போல அந்த சிதைவை வந்து அதை சரி செய்யவே முடியாது, அதை அவன் டெய்லியும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் கூட செஸ் விளையாடி நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறான், ஒரு நாள் ஜெயிக்கிறான். எப்படி ஜெயிக்கிறான், தலையில துண்டை போட்டு இப்போ விளாடு இப்போ நகுத்திரி இப்போ இப்போ எந்த கை முக்கியம். லீலா சொல்கிறான், ஒரு சில டைம் நான் வந்து கேமை ஜெயிப்பேன், முடியலங்கிற பட்சத்தில் ஆப்போனண்ட்டே தூக்கிடுவேன். அந்த ஃபார்முலாவாக அவங்க அப்பா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல, அவர்கிட்ட இருந்து தான் லீலா கற்றுக்கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாடுற எல்லா மேட்சையும் அவரே ஜெயிக்கிறாரு. இதை பார்க்குற லீலா சைல்டுஹுட்லேயே அஃபெக்ட் ஆகிறா. இப்படி என்னதான் லீலாவை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சந்திர கிட்ட ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேர் கிடச்சிட்றாங்க, அவங்க வந்து லீலாவினுடைய தம்பி பயல், தம்பி பயல்கள் கிடச்சிட்றாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் எல்லா வேலையும் பண்ணது, ஆனால் மாஸ்டர் மைண்ட் வந்து லீலா. ஆனால் இதை ப்ரூவ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சந்திரு. அப்போ தான் என்ன நடக்குது, ஒரு முக்கியமான செஸ் விளையாட்டு நம்ம லீலாவுக்கும் சந்திருவுக்கும் நடக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிற அந்த செஸ் விளையாட்டோட இறுதியில் என்ன புலப்படுது, இத்தனை நாள் நான் கற்றுக்கொண்டிருந்த செஸ் விளையாட்டை வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரு வந்து லீலாவுக்கு உணர்த்துகிறார். அவள் வந்து ராணியை வெட்டிட்டு கேம் முடிஞ்சுங்கிறா, அவள் ராஜாவுக்கு செக்மேட் வச்சுட்டு எந்திரிச்சு போடி அப்படின்னு போடி, இல்லை அஃபண்டானவ தான் சேலஞ்சில் அந்த ரெண்டு பேர் உங்கள்கிட்ட இருக்கானுங்கள அவனுங்கள்ட்ட ல அதை வந்து சொல்ல வச்சுட்டீங்கன்னா நீ வந்து ஒத்துக்கிறண்டா, நீ பெரிய ஜித்துன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்றா. இந்த சீனை வந்து காயத்ரி வந்து பக் வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே. அவளுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்னாலே ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறான். அங்கே என்ன ஆயிடுது, அவனுங்களுக்கு என்ன கடுப்பில் இருந்தானுங்களோன்னு தெரியல, கத்தி வச்சு ஒரு சொரு சொருகிட்டாங்க. இல்லடா இது நார்மலா இன்வெஸ்டிகேஷன் தானே போயிட்டு இருந்துச்சு.
இதுக்கு போய் கோவப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு லீலா பதறிடுறாங்க. பதறிடுற பதறி என்ன பண்றா, அவ அந்த ரெண்டு வார்த்தை தான் சொல்லணும். சரி, அவளோட வேலை என்னவோ அதை செவ்வனே செய்து விடுகிறாள் நம்மளுடைய காயத்ரி. காயத்ரிக்கு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து அளவிட முடியாத தூக்கம் வந்துருக்கும். அப்பாடா, நம்ம கஸ்டடியில் இருந்த ரெண்டு பேரை கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே தூக்கம் வருது. உடனே நம்ம சந்திர வந்து ஓடி வர்றாரு. என்ன நடந்திருக்கு பார்த்தா ரெண்டு பேர் காலி சந்தோஷமா சொன்னி பக்கு முண்ட சொன்னி. ஓகே, என்னதான் நம்ம கத்தியில குத்திட்டாங்க, பெஸ்ட்டது இனிமேல் அவன் தொல்லை இருக்காது, கெட்டதுலையும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆறுதல் வந்து தென்படுது. இனிமேல் இன்வெஸ்டிகேஷனை நான் ஃபுல் ஃப்ரீடமாக பண்ணுவேன், இப்போவும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், நடுவில் ரெண்டு எவிடன்ஸ் மாட்டினே அவளுக்கு கை பரபரான்னு வந்துருச்சு. பண்ணிட்டா இந்த இடத்துல தான் வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று நடக்குது. ஒரு சேலஞ்ச் இல்லை, இந்த படம் பூரா சேலஞ்சுகள் தான். முடிஞ்ச லொக்கேஷனை கண்டுபிடிச்சிப்பாரு, முடிஞ்ச இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சக்கரான்னு வைக்கிறதுக்கு பதிலாக சேலஞ்சுன்னு வச்சிருக்கலாம். மாறி மாதிரி சேலஞ்ச் இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ளே போய் கண்ணில் படலினா நீ உயிரோடு இருப்ப. சேலஞ்ச் இப்படி சந்திரு வந்து லீலாவுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. ஒரு நாள் என் கண்ணில் படாமல் இருந்துரு, 24 ஹவர்ஸ் என் கண்ணில் படாமல் இருந்தீனா உங்ககிட்ட புல்லட் லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான். உங்ககிட்ட புல்லட் இருக்கா, எடுத்துகிட்டு போயிருக்கலாம். வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாமா? நீங்கள் ஒரு கௌதம் மேனன் படத்தை எதிர்பார்த்துருக்கிறேன். எடுத்துகிட்டு எங்கேயா ஒரு லாங் டிரைவ் போங்க, ஒரு நாள் கண்ணில் படாமல் இருங்க. அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா பாவம் அந்த கிழவி. அது யாரு அப்படின்னா, இவங்ககிட்ட செஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு குழந்தை வந்தது, அந்த குழந்தையோட பாட்டி தான் அந்த அம்மா. பாட்டி அம்மா பையன் பாம்பு டிஃபீஸ் பண்ண போனால பாம்பு வெடிச்சு மண்டை செதறிடுச்சு. அது சும்மா எல்லாம் விடுறதில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறா. மண்டை செதறிச்சுமா, செதறி கீழே விழுந்து அதை வந்து தோண்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் முட்டையை உடச்சு ஊற்றி கலக்கி போட்டு கொடுப்பாங்கம்மா. வீட்டுக்கு ஒரு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ரேட்டிங் மறக்காம கொடுத்துருங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அந்த அம்மா, நான் முட்டை சாப்பிட மாட்டேன், நான் வீகன். இறந்து போன உடனே அந்த வீட்டுக்கு வந்து இவங்க வந்து அங்கே ஒளிஞ்சுக்கிறாங்க. இளவு வீட்டில் பதுங்கிட்டா யாரும் பிடிக்க மாட்டாங்க. அந்த பாம்பு டிஃபியூஸ் பண்ணுறவர் கமிஷனர்லேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. தெல்பத்ரி சிங் ஒரு 4 மணி நேரம் தான், இவ்வளவு அருமையான பிளான் போட்ட அந்த லீலா 4 மணி நேரத்தில் சிக்கிறான். இப்படியாக லீலா வந்து பிடிபட்டு விடுகிறார். ஒரு ஃபெமினிஸ்ட் சந்திரன் என்ன பண்றாரு, ஒரு பெண்ணை பிடித்த ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு பெருமையோட இந்த படம் ஆரம்பத்தில் அவர் சொல்லியிருப்பாரு. நான் வந்து சாதாரண பெண்ணு சொல்ல, ஒரு பெண் பெண்கிறவ எப்பவுமே சாதாரணமாக தானே இருப்பான். அவள் போகிறப்ப சும்மா ஏறிக்கலாம் வண்டியில் போய், அவனை பார்த்து சொல்லிட்டு போயிடுறான், உங்கள் அம்மா நான் சொல்லி தான் சொல்லுவான். இதில் உன்னோடைய தப்பு கொஞ்சம் இருக்குது தம்பி, நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு டார்க் ஜோக்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லி பழக்கியிருந்தீங்கன்னா உங்கள் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பாங்களா? ஸோ இப்படியாக நம்ம சக்ரா படம் வந்து முடிவடைகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து நன்றி.